हाय स्टूडेंट्स वेलकम टू हर्ष मीडिया स्कूल्स पत्तना अप्डेट्स देवपड़ी अब हर्ष मीडिया चैनल सब्सक्राइब पनी बेल आइकॉन ऑन वो इंवा स्टूडेंट्स एन अप्डेट कहूँ पाक आरमिकल स्टूडेंट्स के पाती अब ना पॉजिटिवान वाइब क्रिएट पड़े अल्वक नया पॉजिटिवान हापियान एक्सईटडान न्यूससा कोलिए पाती अब स्कूल रीओपन तकमा इलाल आना कंपा फिब्रवरी मंत पाती कंपा और बिकस्ट इंपेक्ट क्रियेट पड़ोन न्यूसस् अब वरीसा पाक आरमिकल इतनी फिब्रवरी वन पाती स्कूल रीओपन कंफर्म आगे सो ना स्टूडेंट्स कवलपड़े सुर्ची मुकम अब कंपा सुर्ची मुकान अनौंसमेंट कटो अभी कंफर्म विषय सो अर पकटो अत पाती अब नम्बर फिब्रवरी मंत स्कूल तरह अद க்ளோஸ் பண்றதுக்கான சான்சஸே இல்ல அப்ரோ அப்படிን கேட்டிங்கனா 1 டு 9th க்கு மட்டும் பாத்தீங்கனா ஒரு 70% க்கு மேல சான்சஸ் இருக்கு எப்படி அப்படினா நம்மளுடைய இப்போ புதிய வகை கொரோனா வைரஸ் வந்து பரவிட்டு இருக்குதுங்க சோ அது வந்து பாத்தீங்கனா இன்னும் மனிதர்களுக்கு பரவ ஆரம்பிக்கல அதாவது ஒவ்வால்கள் கிடையே தான் பரவிட்டு இருக்குது நியோகோங்கற வைரஸ் சோ அது வந்து பாத்தீங்க அப்படினா ஒவ்வால்கள் கிடையே பரவிட்டு இருக்கிற வைரஸ் இப்போ மனிதர்களுக்கு கிடையே பரவ ஆரம்பிச்சு அது வந்து ஸ்கூல் க்ளோசிங் வரக்கிறதெல்லாம் பாத்தீங்க அப்படினா ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு விஷயம் மேபி அது வந்து பப்ளிக் எக்ஸாம் டைம்ல ஆனா வந்து ஏதாவது ஒரு கேம் ஆடிட்டு போறதுக்கான சான்சஸ் இருக்கே தவிர ஸ்கூல் ஸ்டூடண்ட்ஸ்க்கு இப்போ பிப்ரவரி மந்த்ல ஸ்கூல் க்ளோசிங் பண்ணனும் அப்படினா நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறம் வேணா ஒரு சான்ஸ் இருக்கு அதாவது எப்படினா இப்போதைக்கு இந்த கட்டுப்பாடுகள் எல்லாமே நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலுக்காக வேண்டிதான் விலக்கிக்கொள்ளப்பட்டிருக்கு சோ மேபி பாத்தீங்கனா இதுக்கு அப்புறம் இந்த நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல் நெருங்கும் நேரத்துல வேணா கிட்டத்தட்ட ஒரு கோவிட் இன்கிரீஸ் ஆகுற மாதிரி தெரிஞ்சது அப்படினா மேபி இந்த நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறம் 1 டு 9 க்கு வேணா ஏதாவது ஒரு ஆலோசனை பண்ணுவாங்க அப்படினு சொல்லி சொல்லிருக்காங்க என்ன நிறைய இடத்துல இருந்து எதிர்ப்புகளும் கிளம்பிட்டே இருக்குது மாணவர்கள் ஆசிரியர்கள் பெற்றோர்கள் மற்றும் எல்லாம் அரசியல் கட்சி தலைவர்கள் வரைக்கும் எதிர்ப்புகள் தெரிவிச்சிருக்கிறதுனால கண்டிப்பா வந்து பாத்தீங்க அப்படினா அந்த பிப்ரவரி மந்த்ல மேபி ஏதாவது ஒரு இம்பாக்ட் இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு ஒண்ணுமே இல்லாம மண்ணா போகாது கண்டிப்பா கிட்டத்தட்ட ஏதாவது ஒன்று நடக்கும் அப்படிங்கிறது இப்போதைக்கு தெரிஞ்சிட்டு இருக்கிற ஒரு உண்மையா இருக்கு தவிர வேற எதுக்கும் ஸ்டூடெண்ட்ஸ் ஆகிறீங்க பயப்பட வேணாம் அண்ட் மூணாவது ஒரு நியூஸ் என்ன அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸுக்கு பாசிட்டிவாக பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய அரசு பள்ளி ஆசிரியர்கள் சங்கம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு முக்கியமான ஒரு கோரிக்கை வந்து அரசியல் அமைச்சிருக்காங்க என்ன கோரிக்கை அப்படின்னா மாணவர்கள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவும் ஒரு மன உளைச்சலுக்கு ஆளாவாங்க ஆறு நாள் பள்ளிகளுக்கு வரும் பட்சத்தில் அது மட்டும் இல்லாமல் ஆசிரியர்களோட மனதளவும் பாதிக்கப்படும் அப்படிங்கிற காரணத்தினால நீங்கள் வந்து மீண்டும் சுழற்சி உரை வகுப்புகளை அமல்படுத்தணும் அப்படின்னு அரசுக்கு ஒரு கோரிக்கையை வந்து நம்மளுடைய அரசு பள்ளி ஆசிரியர்கள் சங்கம் வந்து வச்சுருக்காங்க ஸோ இந்த அரசு பள்ளி ஆசிரியர்கள் சங்கம் வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு சைடாக இருக்குதுங்க நம்ம ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் ஸோ இவங்களுக்கு வந்து ஒரு பிக் ஹேட்ஸ் ஆஃப் சொல்லிக்கிட்டு ஸோ இப்படி ஒரு கோரிக்கை இவங்க வச்சிருக்காங்க கண்டிப்பா கிட்டத்தட்ட நாளைக்கு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்துடும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்காங்க ஸோ அரசு பள்ளி ஆசிரியர்கள் சங்கம் இப்படி ஒரு கோரிக்கை வச்சிருக்கனால கண்டிப்பா பாத்தீங்கன்னா நாளைக்கு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்து பள்ளி கல்வித்துறை சார்பிலிருந்து வர்றதுக்கான சான்சஸ் மிக மிக அதிகமா இருக்கு அண்ட் பிப்ரவரி 15 வரைக்கும் எந்த விதமான தடைகளும் இல்லாமல் ஸ்கூல் இயங்கும் அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிறேன் அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து லீவை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அதுவுமே ஒரு 50% எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கலாம் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு ஸ்டூடெண்ட்ஸ் ஆகியவங்க கிட்ட சொல்லிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் நாளைக்கு இந்த மாதிரி ஒரு நல்ல அப்டேட்ல உங்களை சந்திக்கிறேன் ஸ்டூடெண்ட்ஸ் அண்டில் தென் தேங்க்யூ